நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்குலாம் தங்கம் ஒரு காலத்தில் கிடச்சிட்டு இருந்துச்சான் ஆனால் இப்போது முப்பது நாயிரம் நாற்பது நாயிரம் ஏழைகளுக்கு எட்டா மாறிட்டுருக்கு தங்கம் அதுக்கு மத்தியில் தங்கத்தினுடைய இறக்குமதி வரியை அஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறாங்களாம் அப்படின்னா தங்கத்தினுடைய விலை கூடும் அது யூஸ்வல் கூடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெட்ரோல் டீசலுடைய விலை ஒரு பக்கமாக இருக்கு பங்கு வர்த்தகம் பெரிய நாசமாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு மத்தியில் தங்கத்தில் தான் எல்லாருமே முதலீடு பண்ண போகிறாங்க தங்கத்தினுடைய இறக்குமதி வரியும் கூட்டியிருக்காங்க ஸோ எல்லாம் சேர்த்து தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க போகிறது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த தங்க வயலின் துயரக்கதைகள் அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக் குக்கே இருக்கு என்னடா இவ்வளோ நேரம் சொன்னது இந்த புத்தகத்துக்கு இன்ட்ரடக்ஷனாக அப்படின்னு கேட்டால் இல்லை அது நியூஸ் இது ஒரு புத்தகம் ஸோ தங்க வயலின் துயரக்கதைகள் அப்படிங்கிற தமிழ் ஆடியோ புக்ஸ் குக்எஃப்எம்ல இருக்குது நீங்கள் செய்ய வேண்டியது குக்கெஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள் விதை ஐம்பது அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு முன்னூற்றி ரூபாய் கிடையாது நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் தான் தமிழ் ஆடியோ புக்ஸ் மட்டும் கிடையாது ஆடியோ புக்ஸ் மாதிரி எல்லாமே எல்லா லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜில் உங்களால் ஆடியோ புக்ஸ் ஆடியோ புக்ஸ் மாதிரி எல்லாமே கேட்க முடியும் ஸோ இந்த தங்க வயலின் துயரக்கதைகள் அப்படின்னு சொல்லும்போதே கேஜிஎஃப் நம்ம ஞாபகத்துக்கு வரணும் அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு இன்னும் பல செய்திகள் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீனா தான் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜிங்விங் அவர்கள் நேராக ஹாங்காக்கு போகிறார் இருபத்தஞ்சாவது வருட அனிவர்சரி அப்படி அந்த இருபத்தஞ்சாவது வருட அனிவர்சரிக்கு போகும்போது மனுஷன் பெருசாக பேசுறா இருப்பா அப்படி பேசும்போது அது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா மாறுது ஸோ ஒன் நேஷன் டூ கவர்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு தியரி இருக்குது பாத்தீங்களா நம்ம எல்லாருமே சீனா தான் ஆனால் இரண்டு கவர்மெண்ட் வச்சு நீ ஹாங்காங்கை தீர்மானித்துக்கொள் நான் சீனாவை வழி நடத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஃபார்முலாவுக்கு இப்போ கூடுதல் பலம் வந்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன என்னடா இந்த மனுஷன் அங்கே போயிருக்காரு இப்போ கொரோனா வைரஸ்லாம் இல்லை அப்படின்னு பார்த்தா அவர் ஆல்ரெடி சொன்னார் சீனா எக்காரணம் கொண்டும் இந்த ஜீரோ கொரோனா பாலிசிலேருந்து நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்ப்பா அப்படி பின்வாங்கலாம் மாட்டோம் எப்போவுமே நமக்கு இந்த ஜீரோ கொரோனா பாலிசி தான் அப்படின்னு சொன்னார்ல இப்போ அதே மாதிரி ஜீரோ கொரோனா பாலிசி தான் ஆனால் என்ன இன்னைக்கு ரெண்டு நபர்களுக்கு புதுசாக கொரோனா வைரஸ் வந்திருக்கான் அதுவும் ஜி ஜிங்பிங் அவர்கள் இருந்த இடத்துக்கிட்டேவோ வந்திருக்கான் அதனால தான் பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் மறுபடியும் இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறதுக்கு ஏழு என் தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு செய்தியை இன்றைக்கி தமிழக ஊடகங்களும் நம்ம பார்த்தோம் வடகொரியா என்ன சொன்னாங்கன்னா ஏதோ விதமான மர்ம பொருள் அப்படின் தான் சொன்னாங்க இந்த மர்மம் அப்படின்னு சொல்லும்போதே இங்கிலீஷில் அதை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏலியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம தமிழக ஊடகங்கள் அதை அப்படியே வந்து என்ன செய்வாங்க கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சின்ன ஒரு மிஸ்டேக் வந்திருக்கலாம் ஏலியன் அப்படின்னு சொன்னோன்னே அயல் கிரகவாசிகள் வேற்று கிரகவாசிகள் தான் இங்கே வந்து கொரோனாவை பரப்பி விட்டாங்க ஏ உகான்லேருந்து கொரோனா வந்துருச்சுன்னு சொன்னால் கூட அதில் நியாயமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது இல்லை பயோ பயோலேப்ஸ்லேருந்து தப்பிச்சு வந்துருச்சுன்னு சொன்னால் கூட மறுபடியும் ஏதாவது ஒரு கான்சப்ரஸி இருக்குன்னு சொல்லலாம் இல்லைப்பா அது நேச்சுரலாக எவால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்லை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லலாம் அதை விட்டு ஏலியன்கள் தான் கொரோனாவை பரப்புனாங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க பார்த்தீங்களா ஒரு செய்தி செம அதுவும் மீனா அவங்களுக்கு ஏற்பட்ட துயரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய கணவர் இறந்து விட்டார் அதை பார்த்து நிறைய பேர் நிறைய விதமான யூடியூப் சேனலில் ஒரு சர்க்கிள் போட்டு மீனாவினுடைய கணவனுடைய ஆத்மா அப்படின்லாம் சொல்லி இந்த பொழப்புக்கு வேறு ஏதாவது செய்யலாம் சொல்லப்போனால் இவ்வளோ தூரமாக இந்த யூடியூப்பை ஒரு ஆளுடைய மரணம் அந்த மரணத்தில் ஓகே உண்மையான சில செய்திகள் நீங்கள் கூறுறீங்க இல்லாட்டி ஓகே புறா எச்சத்தின் வழியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனையே கிடையாது அது மக்களுக்கு தெரிய வேண்டியது அதை விட்டுட்டு இந்த மக்களை முட்டாளாக்கும் விதமாக அதை பார்ப்பதற்கு வேற ஒரு கூட்டம் இருக்குது அதுதான் எனக்கு என்னென்னு தெரியல ஒரு காலகட்டத்தில் நைன்டி ஸ்கிட்ஸை பூமர்னு சொல்லுவாங்க எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் பூமர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது இப்போ டூ கே கிட்ஸு டூ டுவெண்ட்டி டூ கிட்ஸ் எல்லாம் பூமர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய நிலைமை எல்லாமே இருக்குது தேவையில்லாத விஷயங்களுக்கு நிறைய வியூஸ் அது பொய்யின்னு தெரிஞ்சும் அதுக்கு நிறைய பேர் பாராட்டு கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம்னா வரும் தலைமுறை கொஞ்சம் பாதுகாக்கப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்ததா லிபியா தான் லிபியாவில் பெரிய அளவு போராட்டம் இருக்கு லிபியாவினுடைய பாராளுமன்ற கட்டிடத்துக்கு இன்றைக்கி தீ வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது லிபியா அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் கடாஃபி அவர்களுடைய வரலாறு படிக்கணுங்க அவர்கள் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு அதன் பிறகு இப்போ லிபியா எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த வேற்றுமை உங்களுக்கு புரிந்தாலே கெடாஃபி அவர்களுடைய அந்த மரணமும் அதற்கு பின்னால் இருந்த உலக அரசியலும் அந்த உலக அரசியலுக்கு தீனி போட்டு வளர்த்த அமெரிக்காவினுடைய சில செய்திகளும் உங்களுக்கு புரிய வரும் அடுத்த ஹாங்காங்ல மிகப்பெரிய சூறாவளியில் சிக்கிய ஒரு கப்பல் அப்படியே ஒரு மூழ்கிவிட்டது ஆறுக்கும் அதிகமான நபர்கள் பயணித்திருக்கலாம் அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நிறைய ரெஸ்கியூ டீம்லாம் இருக்காங்க அறிவிப்பு வந்திருக்கிறது அதே நேரத்தில் மணிப்பூர் நம்ம ஸ்டேட்ல மணிப்பூர்ல பெரிய அளவு வந்து ஒரு ஸ்லைட்ல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக நம்முடைய நிறைய வீரர்கள் போராடினாலும் இருபத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது நபர்களுடைய சடலம் அப்படிங்கிறது மட்டுமே மீட்கப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன அடுத்த எலன் மஸ்க் என்னப்பா ஒன்பது நாள் எலன் மஸ்க் காணவே இல்லை ட்விட்டர் பக்கமும் வரல எந்த மீடியா பக்கமும் வரல அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் ரொம்ப சைலண்டாக இருந்தார் இப்போ ஒரு கட்டத்துக்கு வெளியில் வந்து ட்விட்டரில் ஏ நான் போப் ஆண்டவரை சந்தித்தேன் இப்போ பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எதுக்காக இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரியவில்லை பட் சந்திப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது போப் பிரான்சிஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது போதும் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் ஆப்பிரிக்காக்கு போப் பிரான்சிஸ் அவர்கள் போற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு ஆனால் சில பல உடல் உபாதைகள் காரணமாக என்னால் எங்க போக முடியல ஆப்பிரிக்காக்கு போக முடியல இது என்னுடைய மிகப்பெரிய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்ததா சிரியாவில் நடந்த தாக்குதல் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கண்டிப்பா சிரியால தாக்குதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு துருக்கி தாக்குதலை நடத்தியிருக்காங்க இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈரான் இந்த ரெண்டு தாக்குதலுக்குமே எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் சிரியாவில் இப்படி தாக்குதல் நடத்தி அல்ல நீங்கள் உங்களுடைய அந்த தேவைகளை செய்ய வேண்டியது சமாதானமாக போய் தான் இதுவெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க சோ சமாதானம் அப்படின்னு சொல்லும் போதே தாலிபன்கள் தான் தாலிபன்கள் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவு நிலநடுக்கம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னைக்கு ஈரானில் கூட நிலநடுக்கம் வந்துச்சா அஞ்சு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவுகள் அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ ஆப்கானிஸ்தானில் வந்த நிலநடுக்கம் காரணமாக ஆயிரத்தி நூற்றி அதிகமான நபர்கள் இறந்தார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் அதுக்கு பல நாடுகள் உதவி செய்தார்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்த செய்தி தான் தமிழ் விதை பார்க்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கு உறவுகளுக்கு எல்லாமே தெரியும் ஓகே இதெல்லாம் நம்ம பார்த்தது தான்டா புதுசாக ஏதாவது சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிருவீங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகேப்பா இந்த ஆப்கானிஸ்தான் கூட நாங்கள் மறுபடியும் டாக் நடத்திட்டு இருக்கோம் அது ஆஃப்டர் இந்த மாதிரியான ஒரு நிலநடுக்கத்துக்கு பிறகு எப்படி அந்த நாட்டை புனரமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தையை ஈடுபட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனடா அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தாலிபன்கள் கூட நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது இல்லாட்டி தாலிபன்களுக்கு உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நான் இப்போ தடைப்படுத்துகிறேன் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வேண்டாம் இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு தேவை

இலங்கையினுடைய செய்தியை நம்ம வாசிக்கும் போது இன்னைக்கு நவல் ராஜபக்சே அவர்கள் ஏதோ ஒரு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அதை ரிஜெக்ட் பண்றாங்க ரணில் விக்ரமசிங்கே வந்து அவர்கள் சொல்கிறாங்க இல்லைப்பா நம்ம அரசாங்கத்தால் எரிபொருள்லாம் வாங்க முடியல கொஞ்சம் பின்னோக்கி தான் நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஎம்எஃப் இன்னொரு விதத்தில் நீங்கள் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஸ்டேஜ்லேருந்து பிரேக் ஆகிட்டீங்க சீக்கிரமாக உங்களுடைய மக்களுக்கு கூடுதலான வரி அப்படிங்கிறத செலுத்துறதுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ டோட்டலாக இலங்கையினுடைய நிலைமை கொஞ்சம் பரிதாபமாகத்தான் இருக்கிறது அடுத்ததான் உக்ரைனுடைய கர்கிவ் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் பாதையில் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஏவுகணை வந்து விழுந்ததாகவும் அங்கே லிசிசான்ஸ்க் அப்படிங்கிற பகுதியில் மட்டும் கிடையாது ரஷ்யாவினுடைய தாக்குதல் இப்போது கூடுதலாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது சொல்லப்போனால் துருக்கி கிட்ட உக்ரைன் நிறைய உதவிகள் கேட்டிருக்காங்க அதே நேரத்தில் நார்வே உக்ரைனுக்கு ஒரு ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எண்ணூற்றி மில்லியன் அமெரிக்க டாலர் இப்போ அமெரிக்கா வந்து உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்க அதில் வந்து சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் இரண்டு சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரஷ்யாவினுடைய விமானப்படைக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரையிலும் உக்ரைனுடைய ட்ரோன்ஸை மட்டுமே ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒரு ட்ரோன்ஸை

தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இல்லாட்டி அங்க ராணுவ ஆட்சி அப்படிங்கிறதுலாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதை மீறி ஃபாரின் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் மியான்மருக்கு வர போறாங்க எந்த மாதிரியான அரசியல் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இது ஏற்படுத்தியிருக்கிறது சுடான்ல கண்டிப்பா இந்த மாதிரி ராணுவ ஆட்சி வேண்டாம்ப்பா எங்களுக்கு ஜனநாயக வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் நீண்ட நெடிய போராட்டம் அப்படிங்கறது நடந்து கொண்டிருப்பதாகும் ஆப்பிரிக்காவில் பெரிய அளவு பசி பட்டினி பஞ்சம் காரணமாக மக்களுடைய உயிரிழப்பு பன்மடங்கு அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது இப்படி பன்மடங்கு அதிகரிப்பதற்கு காரணம் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை அந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் மேற்குலக நாடுகள் முழுவதுமாக உக்ரைன் யுக்ரைனுக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகளை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது இங்கே பெரியதாக பார்க்கப்படுகிறது கேப்டவுன்ல டே ஜீரோ அப்படிங்கிறது வந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சோ அதே மாதிரியான நிலைமை ஆப்பிரிக்காவில் பல இடங்களிலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றன ஜி மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின பேச்சு இப்போ கொஞ்சம் வைரலாக மாறிட்டு இருக்கு வேறு எதுவுமே கிடையாது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் என்னைக்கு இந்தியா எப்படி நினைச்சோ அதே மாதிரி தான் இப்போ நிக்கிறோம்

டெஸ்லாவினுடைய உற்பத்தி அப்படிங்கிறது மிக குறைந்த அளவு உற்பத்தியாக இந்த காலங்களில் மிக குறைவாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன இது சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இருந்து மட்டுமே வந்திருக்கிற செய்தி ஸோ அங்கே லாக்டவுன் மற்றும் பெரிய அளவு பிரச்சனைகள் கொரோனா வைரஸு சீரோ கோவிட் பாலிசி அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போது டெஸ்லா இல்லாட்டி எலன் மஸ்க் அவர்கள் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கம் எலன் மஸ்க் அவர்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தோணுது ஏன்னா ட்விட்டர் இன்னும் வாங்கலை இந்த மாதிரி டெஸ்லா கார் நிறுவனத்தில் பலவிதமான பங்குகள் அப்படிங்கிறது அடி வாங்குது மாதிரி அவங்களுடைய ப்ரொடக்ஷன் அடிவாங்குது இது எல்லாமே எலன் மஸ்க் அவர்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டு

ஒரு நீண்ட நெடிய கோரிக்கையாக இருந்துச்சு அந்த கோரிக்கைக்கு இப்போது ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது சோ இதுதான் இந்திய அப்டேட் இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தமிழ் விதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்